Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் எம்பி அடிக் அகமதுவும் அவருடைய சகோதரர் அஷ்ரஃபும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் மகன் அசாத் கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் போலீசார் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடிக் அகமது மீது கிட்டத்தட்ட 100 வழக்குகள் உள்ளன. பகுஜன் சமாஜ் எம்எல்ஏ ராஜுபால் கொலை வழக்கும் இவர் மீது உள்ளது. இந்த கொலை வழக்கு உட்பட பல வழக்குகளில் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டவர் அடிக். உமேஷ் பால் கொலை வழக்கு காரணமாக சிறையில் இருந்த அவரை மருத்துவ பரிசோதனை என காரணம் காட்டி கொண்டு சென்றனர். அப்போது வழியில் அடிக் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சமயத்தில் செய்தியாளர்கள் போல் வேடம் போட்டு வந்தவர்கள் போலீசாருக்கு முன்னிலையில் கேமராவிற்கு முன்னே இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை அரங்கேற்றினர். முதலில் அடிக் அகமதுவை சுட்டுவிட்டு அதன்பின் அவரின் சகோதரர் அஷ்ரஃபும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைக்கு முன் அடிக் கொடுத்த பேட்டியும் அவரின் கடைசி வார்த்தைகளும் இப்போது பரபரப்பாகியுள்ளது. செய்தியாளர் ஒருவர், நீங்கள் உங்கள் மகனின் இறுதிச் சடங்கிற்கு செல்லவில்லையா என்று கேட்டபோது தங்களை அனுமதிக்கவில்லை என்றும் அதனால் தாங்களும் செல்லவில்லை என்றும் கூறியுள்ளார். அதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. அவருடைய சகோதரர் அஷ்ரஃப் தாங்கள் நல்ல இஸ்லாமியர்கள் என்று சொன்னதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தையாகும். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.